கார்த்திக்கு பயந்து பின்வாங்கிய ஐ விஷாலின் தைரியம் சங்கருக்கு இல்லாதது ஏன்? 2014 ஆண்டு தீபாவளிக்கு சங்கரின் ஐ, விஜயின் கத்தி, விஷாலின் பூஜை ஆகிய திரைப்படங்கள் வெளிவரும் என கூறப்பட்டிருந்தது. விஜய் நடித்த கத்தி படத்திற்கு தமிழ் அமைப்புகள் பிரச்சனை செய்து கொண்டிருப்பதால் கண்டிப்பாக கத்தி ரிலீஸுக்கு தாமதமாகும் என்ற நம்பிக்கையில் ஐ படக்குழுனர் தீபாவளிக்கு தங்கள் படத்தை ரிலீஸ் செய்ய அதிரடியாக முடிவெடுத்தனர். ஒரு முக்கிய திருவிழா நேரத்தில் பிரம்மாண்ட படத்தை ரிலீஸ் செய்தால் அந்த 2 அல்லது 3 நாட்களுக்கு மாபெரும் வசூல் கிடைக்கும் என்பதே தீபாவளி வெளியீட்டின் நோக்கம். ஆனால் தற்போது கத்தி படத்தின் தயாரிப்பாளர் தங்கள் படத்தை தீபாவளி தினத்தில் வெளியிடுவதில் உறுதி என சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியுள்ளதால் தற்போது விஜயுடன் மோத விரும்பாமல் ஐ படத்தின் ரிலீஸை ஒத்திவைக்க ஆலோசனை செய்து வருகின்றனர். தற்போது ஐ படத்தின் ஒரு பாடல் காட்சி மட்டும் பெட்டிங் இருக்கிறது. அந்த பாடல் காட்சியின் படப்பிடிப்பும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் பின்னர் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்ப பணிகள் இருப்பதால் தீபாவளிக்குள் படத்தை வெளியிடுவதில் சிக்கல் இருக்கிறது என்ற காரணத்தை ஐ படக்குழுனர் தெரிவித்தாலும் விஜயின் மாஸ் படத்துடன் மோதுவதை தவிர்க்கவே படத்தின் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கோலிவுட்டில் கூறப்படுகிறது. ஆனால் ஐ, கத்தி ஆகிய 2 படங்களும் ரிலீஸ் ஆனாலும் கூட தன்னுடைய பூஜை ரிலீஸ் ஆகும் என விஷால் தனது முடிவில் உறுதியாக இருக்கிறார். சமீபத்தில் அஞ்சானை எதிர்த்து தைரியமாக ரிலீஸ் செய்து வெற்றி பெற்ற பார்த்திபனை உதாரணம் கூறும் விஷால், தனக்கு என் படத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனவே நான் போட்டி படங்கள் குறித்து கவலைப்படவில்லை என்று போல்டாக கூறியுள்ளார் விஷால்.